ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் கலியுக கர்ணன் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முருக பெருமானை நேரில் தரிசிக்க உதவும் சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பத்தின விஷயத்த நீங்க வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முருக பெருமானை முறைப்படி வழிபடுபவர்களுக்கும் நீண்ட நாட்களாக இருக்கும், நோய்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும், துஷ்ட சக்திகளின் பாதிப்பிலிருந்து காக்கப்படுகிறார்கள், திடீர் ஆபத்துகள் ஏற்படாமல் காக்கும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும், சொந்த வீடு நிலம் வாங்க யோகம் உண்டாகும். முருகனை நேரில் காண முருகன் மூல மந்திரத்தை உச்சரித்தாலே போதுமானது. சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரம் இடம்பெற்றுள்ளதுங்க. இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு அரிய பலன் இல்லாமே சக்திகள் கிடைக்கும் என்று கந்தகுரு கவசத்திலே வந்து கூறப்பட்டு உள்ளது. அந்த புக்கை எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முருகரோட பக்தரா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அந்த பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, கடவுளை பார்க்க முடியுமா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, பக்தியை தாண்டி பலருக்கும் கடவுள்கள் சித்தர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். இந்த நவீன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, கலியுகத்தில் கூட எந்தவித தவமும் செய்யாமல் கடவுளை பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கதான் செய்யுது. ஆனால் உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை பார்த்தே தீருவேன் என்ற வைராகியமும் இருந்தால் நிச்சயமா கடவுளை முழுவதுமா உணர்த்துவதுடன் நேரிலும் தரிசிக்க முடியும். இதற்கு நமது முன்னோர்கள் சிலர் வழிமுறைகளையும் மந்திரங்களையும் நமக்கு அருளி சென்றுள்ளனர். அப்படி கலியுகத்தில் பலருக்கும் கண்கண்ட கடவுளாக விளங்குறது வந்து நம்மளுடைய முருக பெருமான் தான். கேட்டதை கேட்டபடி அப்படியே நடத்தி தரும் தெய்வமாக விளங்கும் முருக பெருமானை நேரில் தரிசிக்க என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஓகே, இப்போ முருகன் வழிபாட்டுக்குரிய தினங்கள், தினந்தோறும் முருகபெருமானை வந்து நம்ம வழிபட்டு தான் இருக்கோம். அவருடைய முழுமையான அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்ய மாதத்தில் வருகின்ற எப்போதுமே வந்து செவ்வாய் கிழமைகளில் மற்றும் மாதத்தில் வருகின்ற சஷ்டி தினங்களை சிறப்பான தினங்களாக நம்ம பூஜித்து வந்துட்டு இருக்கோம். முருகனை நம்ம வந்து நேரில் காண்பதற்கு ஒரு மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், இந்த வீடியோ எண்ட்ல கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை எத்தனை முறை நம்ம வந்து ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் என்று கந்தகுரு கவசத்திலே வந்து கூறப்பட்டிருக்குது. அதோடு முருகன் மூல மந்திரம் அதை ஒரு மனதோடு 100,000 முறை நீங்க வந்து ஜபிப்போருக்கு முக்தி என்பது நிச்சயம். அது மட்டும் இல்ல, யமபயம் என்பது அறவே நீங்கும். முருக பெருமான் ஒளிச்சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த மந்திரம் உதவுகிறது. நாம் எண்ணிய அனைத்துமே இந்த மந்திரத்தை நமக்கு நிறைவேற்றி தரும். ஓகேவா? உலகில் இணையற்ற ஒரு சக்தியை பெற இந்த மந்திரத்தை கோடி முறை ஜபிக்க வேண்டும். சித்தர்கள் ஞானிகள் கடும் தவம் இருந்து அறிந்த பல வேத சூட்சம ரகசியங்களை இந்த மந்திரம் ஜபிப்பதன் மூலமாக நாம் எளிதில் அறியலாம். அந்த ரகசியங்களை முருகபெருமானே நமக்கு அருட்பெரும் ஜோதியாய் தோன்றி கற்பிப்பார். இது போன்ற இன்னும் எண்ணிலடங்கா பல அரிய பலன்கள் இந்த மந்திரம் மூலம் நாம் பெறலாம். ஓகே, இந்த மந்திரத்தை நீங்க தினந்தோறும் 108 முறை, அப்படி இல்லை 1008 முறை, இது போல நீங்க படிச்சுட்டு வாங்க. அவ்வளவுதான் நம்மளால முடியும், அது நமக்கே தெரியும். ஓகேவா? அதற்கு மேல் நின்று உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறையுமே வந்து முருகனை நினைத்து ஜபித்து முருகனின் அருளை பெறலாம். இது தவிர அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் உள்ள 16,000 பாடல்களில் தற்போது நம்மிடம் 1,600 பாடல்கள் மட்டுமே எஞ்சி உள்ளன. இந்த திருப்புகழ் முதலான பாடல் என்ன அப்படியானா, முத்தைத்தரு பத்தி திருநகைன்னு ஆரம்பிக்குதுல, அந்த பாட்டை நீங்க டெய்லி படிச்சுட்டு வாங்க. இந்த பாடலை வந்து நம்ம தினமும் பாராயணம் செய்வதால் முருக பெருமானின் கனவுல வந்து தரிசிக்க முடியும் என கிருபானந்த வாரியார் சொல்லி இருக்காரு.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். திருப்புகழ் வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் படிக்க படிக்க. ஸோ ஆல்ரெடி நானுமே படிச்சுட்டு தான் இருக்கேன், உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு விஷயத்த நம்ம அந்த அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கும் போது, இந்த திருப்புகழை பாடலிலே பாராயணம் செய்து தூங்க செல்வதற்கு முன் முருகா உன்னை நேரில் காணும் பாக்கியம் எனக்கு இல்லை என்றாலும் கனவிலாவது வந்து எனக்கு தரிசனம் கொடு என உள்ளம் முருக வேண்டிக் கொண்டால் கனவிலாவது வந்து முருகன் கண்டிப்பா தரிசனம் தருவாருங்க, அருளும் செய்வார். இது வந்து முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். இந்த திருப்புகழை வந்து நிறைய பேர் படிச்சவங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான மந்திரங்கள் எல்லாமே இந்த திருப்புகழில் அவ்வளோ அழகாக பாடல்கள் பாடியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட புக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிங்க, ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சக்தி வடிவேலன் ஷாப்லையும் இந்த திருப்புகழ் வந்து முழு பாடலும், அது மட்டும் இல்லை அதோட விளக்கத்தோட தனி புக்கே நம்ம கிட்ட இருக்குது. நான் அதை வச்சுதான் நான் படிச்சுட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தமிழ் அர்த்தங்கள் வந்து நிறைய பேர் இல்லாம ரொம்பவுமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன புக்கு தான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய புக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தொகுதியா இருக்கு அந்த புக்கு. 1, 2, 3 ஒரு தொகுதி இருக்கும், 4, 5, 6 ஒரு தொகுதி இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா திருப்புகழ் மொத்த பாடலுமே அதுல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் அர்த்தத்தோட இருக்குது. இது நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது மூலயமா நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்லயும் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், இந்த திருப்புகழ் புக் எப்படி இருக்கு அப்படிங்கறது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நம்ம சேனல்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேவா? சோ உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நான் முருகனை சந்திக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன், பாத்துக்குங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதுதான் அந்த திருப்புகழ் புக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தொகுதியா வரும், 1, 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு புக்கு. இது ரொம்ப பெரிய புக்கு, நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இதுல எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து தெரியணும் அப்படிங்கிறது. ஆனால் அதை ஓபன் பண்ணியும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு ஒரு விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா திருப்புகழ் இருக்கும், அதோட அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதும் தமிழ் மீனிங்ல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 தனியா வரும். ரெண்டு புக்குமே வந்து சேர்ந்து வர்றதுதாங்க. இது தனியா கொடுக்க முடியாது. நிறைய பேர் எல்லாருமே 1, 2, 3 மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா இது முழு பாடல் அடங்கியது, இது ரெண்டு தொகுதியா மட்டும்தான் புக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க, நிறைய பேர் ஆர்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கெண்டில் நான் வந்து ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. எல்லாருமே முருகரோட மந்திரம் படித்து அருள் பெறுங்க. தேங்க்யூ ஸோ மச்.